வணக்கம் மாணவர்களே, நாம் வந்துட்டு 10ஆம் வகுப்பு கணித பகுதியில் உறவுகளும் சார்புகளும் அப்படின்ற தலைப்பில் பார்த்தோம். வந்து அதில் வந்து கணங்களை பற்றி பார்த்தோம், அந்த கணத்தில் இருக்கக்கூடிய சார்பு மற்றும் உறவுகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த கணக்கில் கூடிய கார்ட்டீசியன் பெருக்கல் முறையை வந்து பார்த்தோம். இப்போ அந்த கார்ட்டீசியன் பெருக்கல் முறையில் வந்துட்டு பயிற்சி 1.1 வந்துட்டு பின்வருவனவற்றிற்கு ஏ கிராஸ் பி கமா ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏ காண்கன் கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்டு பி கிராஸ் ஏ. இப்போ ஏ மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, பி மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ, ஏ ஈக்குவல் டு பி மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, நமக்கு ஏ ஈக்குவல் டு கணம் 2, -2, 3 கணம். பி இஸ்இக்குவல் டு கணம் 1, -4 கணம். இப்போ என்னென்னா ஏ கிராஸ் பி இஸ்இக்குவல் டு கணம் போட்டுக்கிறணும். இப்போது ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம நினச்சி எழுதணும். 2, -1, 3 கிராஸ் கணம் 1, -4. இப்போ ஒவ்வொரு உறுப்பு கிராஸ் இருக்கக்கூடிய எண்களை வந்து பியோட நம்ம நினச்சினும் பெருக்கணும். ஏன் மதிப்பை பியில் வச்சு பெருக்கணும். இப்போ 4, அடுத்து -2, 1, -2, 4, அடுத்து 3, -1, 3, -4. இப்போ ஒரு உறுப்பை பெருக்கணும். நம்ம வந்துட்டு பெருக்கும் பொழுது எத்தனை ஜோடி நம்ம கிடைக்கும் பாருங்கள். சீக்குவல் டு கணம், தனித்தனியாக வந்து வரிசை ஜோடி கணத்தில் எழுதணும். அப்போது ப்ராக்கெட் 2, 1 ப்ராக்கெட் 2, -4 ப்ராக்கெட் -2, 1 ப்ராக்கெட் -2, -4. அடுத்து பார்த்தோன்னா 3, 1 ப்ராக்கெட் ப்ராக்கெட் 3, -4. இப்போ பார்க்கணும் நம்மளுக்கு எத்தனை வந்து இருக்குன்னு. 3 இங்கே 2 இருக்குது. அப்போ 2 பேருக்குன்னு 6 கிடைக்குது. அப்போ நமக்கு எத்தனை 6 வரிசை ஜோடி வந்து கிடைக்கணும். 6 கிடச்சிருக்கு சரிங்களா. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது ஏ கிராஸ் ஏ. இப்போ ஏயின் மதிப்பை ஏயோட பெருக்க போகிறோம். கணம் 2, -2, 3 கணம். அதே போல் மறுபடியும் கணம் 2, -2, 3. இப்போ இதில் கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம நினச்சிடணும். அடுத்த ஏயோட உறுப்புலேருந்து பெருக்கணும். மேலே ஏ கிராஸ் பி பெருக்கியிருக்கோம். இப்போ ஏன் உறுப்பை பியில் வச்சு என்ன செய்யணுமா பெருக்கியிருக்கோம். அதே போல் தான் இங்கேயும் நம்ம செய்யணும். இப்போ ஏ கிராஸ் ஏ அப்படின்றது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யும், 3 ஜோடி வந்து கணம் கிடைக்க, வரிசை ஜோடி வந்து. இப்போ பார்த்தோன்னா கணம் ஒவ்வொரு உறுப்பு நம்ம பெருக்கி பெருக்கி எழுதணுமா. இப்போ கணம் 2, 2 ப்ராக்கெட் 2, -2 ப்ராக்கெட். ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். அப்போ 2, அடுத்த உறுப்பு 3. அதுக்கடுத்து பார்த்தா -2 வச்சு ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். அப்புறம் -2 கடைசி 3 வரும். இப்போ ப்ராக்கெட் -2, 2 ப்ராக்கெட் -2, -2 ப்ராக்கெட் -2, 3. அடுத்து 3 இருக்குது. 3 வச்சு 2, 3 வச்சு -2 3, 3 இதை வச்சு பெருக்கணும். அப்போ 3, 2 ப்ராக்கெட் ப்ராக்கெட் 3, -2 ப்ராக்கெட் 3, 3. இப்போ எத்தனை நமக்கு இருக்கும், மொத்தம் 9 உறுப்புகள் இருக்கும். இப்போ இந்த 9 உறுப்பு வச்சு நம்ம என்ன செய்யணும், பெருக்கினா போதும். ஒவ்வொன்றும் வச்சு பெருக்கணும்.